Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe pannikonga. Innikku video la pathina Annamalai University update dhaan paaka porom. So Annamalai University la vandu ellarkume vandu exam mudinjiruchu. Exam mudinju ellarume vandu post courier ellame pannitinga. So adut ellar enna kekkringa nu pathina result eppo varum. Naanga vandu result vandu eppo expect pannalam appdin solli dhaan vandu neraiya per ketirukinga. Ungalkana paper correction pathina innu university side la nu start pannala. Adukku enna reason nu pathina over naalaikku pathina post courier la nu neraiya vandu university ku vandirukku. So courier la என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க கூரியர் ஆபீஸ்ல வந்து உங்களை நீங்க அனுப்புனதெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்றது கிடையாது. சோ விருதாச்சலம்க்கு வந்து ஒரு பண்டில் போகுதுன்னா அந்த பண்டில் வந்து டைரக்டா வந்து யூனிவர்சிட்டிக்கு தான் எடுத்துட்டு போறாங்க. சோ யூனிவர்சிட்டில எடுத்துட்டு போய் அங்க வந்து பண்டில்ஸ் வந்து பிரிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்த கவர்ஸ் எல்லாமே அங்க கொடுத்துட்டு மிச்சத்தை மட்டும்தான் வந்து கூரியர் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறாங்களாம். சோ இப்படிதான் வந்து யூனிவர்சிட்டியில நடந்துட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா வர்ற எல்லாமே வந்து யூனிவர்சிட்டிக்கு வரதா தான் இருக்கு. சோ யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கூரியர்ல வருது அப்படின்ற ரீசன்னாலதான் வந்து அங்கே வந்து பண்டில்ஸ் எல்லாம் பிரிச்சு அங்கேயும் வந்து யூனிவர்சிட்டிக்கே கொடுத்துட்டு போறாங்க. இதுவரையும் பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போஸ்டோ கொரியரோ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ரிசீவ் ஆகிருச்சு. யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இன்னும் பாத்தீங்கன்னா அப்ராட் ஸ்டூடெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் வரணுங்கிறதுக்காக தான் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அவங்க வந்து பண்டில்ஸ் எல்லாமே பிரிச்சு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் கோடு வைஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கே வந்து ரொம்ப பெரிய ஒர்க்காக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கவர் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த கவருக்குள்ளே வந்து எவ்வளோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா 10 பேப்பர்லாம் எழுதியிருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு பிரிப்பாங்கலாம். பிரித்து நிறைய பேர் வந்து இதில் தப்பு தப்பாக வேறு சப்ஜெக்ட் கோட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பிரித்து அவங்க வந்து செப்பரேட் பண்ணி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு அனுப்புவாங்களாம். இந்த ஒர்க்கெல்லாம் போகிறதுக்கே வந்து எங்களுக்கு 10 to 15 டேஸ் ஆகும். ஸோ இந்த மந்த் வரை இந்த பிரிக்கிற ஒர்க் தான் வந்து எங்களுக்கு போகும். இதுவே வந்து பெரிய ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நாங்கள் இந்த மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் கரெக்ஷன் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் கரெக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கரெக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ கரெக்ஷன் ஒர்க்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கரெக்ஷன்லாம் போயிட்டுருக்கு, எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து நான் வந்து அப்பப்போ கேட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.